Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட vlogல வந்து என்னோட cleaning routine நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். cleaning அப்படினா இப்ப புரட்டாசி மாசத்துக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இல்லீங்களா? சோ அதுக்காக வந்து வீடெல்லாம் clean பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி வந்து clean பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிடுறோம் அப்படினா வீட்ல இருக்க மேல இருந்து கீழ இருக்க மேல பரணி மேல இருக்க பொருள்ல இருந்து வீட்டுக்குள்ள இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து ஃபுல்லா வாஷ் பண்ணி எல்லா இடத்தையுமே வந்து ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு அப்போ தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எது முடியுமோ அதுதான் வந்து செய்ய முடியும். நான் வந்து இந்த டப்பாஸ் எல்லாமே அப்பப்போ வாஷ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு பொருள் காலியாகுது அப்படிங்கும் போது நான் வந்து ஒரே பொருளை ஒரே டப்பாவில் எப்பவுமே கொட்டி வைக்க மாட்டேன். மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த சர்க்கரை டீ தூள் அந்த சோம்பு அந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் ஒரே டப்பாவில் வந்து கொட்டி வைப்பேன். மீதி பொருளெல்லாம் நான் வந்து மாற்றி மாற்றி தான் கொட்டி வைப்பேன். ஸோ அதனால் ஒரு பொருள் காலியாச்சு அப்படின்னா அந்த டப்பாவை நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு பொருள் கொட்டி வைக்கும்போது அந்த டப்பாவை எடுத்து நான் கொட்டி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கொட்டி வைக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் ஒரே பொருளை கொட்டி வைக்கிறோம் அப்படின்னாலுமே இப்போ நான் அந்த பொருள் தீந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த டப்பா மறுபடியும் கொண்டு போய் இந்த ஷெல்ஃப்லேயே வைக்காமல் நான் கரெக்டாக கையோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் கிட்ட வச்சுருவேன். ஸோ சிங்க் கிட்ட வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம். வாஷ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாள் அந்த பொருள் நம்ம போடும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க பாக்ஸ் எடுத்து போட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் எடுத்து விசேஷ டைமில் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து கழுவி கமுத்தி அதை காய வச்சு அதில் இருக்க பொருளெல்லாம் வேறு எதுலையாவது கொட்டி வச்சு அந்த பாத்திரத்தை கழுவி ஸோ அதனால் நான் வந்து இந்த ரிஸ்க்லாம் எடுக்கிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் எப்பவுமே அது வந்து க்ளீனாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மேலே இருக்க ஷெல்ஃபு நான் வந்து இதுக்கு மேலே ரெண்டு ஷெல்ஃப் இருக்குது. அதில் ஃபுல்லாக சில்வர் கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு மழை அப்படிங்கிறதுனால லீவ் விட்டுட்டாங்க. நான் வந்து ஸ்கூல் அப்படின்னு நினச்சி காலையில் எப்பவும் போல எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் செஞ்சுட்டு சமைச்சிட்டு இருந்தேன். ஒரு 7:30 அப்படிங்கும் போது எனக்கு தெரிய வந்தது இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்த்தாச்சு கிச்சனில். நான் வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா லீவு பாப்பா தம்பி பார்த்துப்பா விளையாண்டுட்டுருப்பா அதனால் நம்ம வந்து இன்றைக்கி க்ளீன் ஃபுல்லாக முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பாதி க்ளீனிங் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் கீழே இருக்கிறது எப்பவுமே நம்ம கிரைண்டர் மிக்ஸி எல்லாம் வாரம் வாரம் மாவாட்டும் போது ரெண்டுமே தொடச்சிடுறதான். அதே மாதிரி கீழே இருக்கிறது எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கு பக்கத்தில் இருக்க ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் க்ளீன் பண்ணேன். இந்த திங்ஸ் எல்லாம் எப்போ பாரு கொண்டு வந்து வைப்போம் இல்லைங்களா? ஒரு ஒரு வீட்டில் டைனிங் டேபிள் ஒரு ஷெல்ஃப்னா அதுக்குன்னே இருக்குமே அந்த மாதிரி இருக்க ஷெல்ஃப் தான் இது. நான் வந்து அதுவும் இல்லாமல் ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன் அப்படின்றதுனால அந்த நியூஸ் பேப்பர் மாத்திர வேலை அதெல்லாம் இல்லை. லைட்டாக தொடச்சி மட்டும் விட்டேன் அப்படின்னா போதும். ஸோ அந்த ஷெல்ஃபில் பெருசாக வந்து எனக்கு வந்து ஒன்றும் மெஸ்ஸியாக இல்லை. லைட்டாக தான் மெஸ்ஸியாக இருந்தது. அது எல்லாமே ஓரளவுக்கு அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ ரெண்டு ஷெல்ஃபுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ மேலே இருக்கிறத எல்லாமே நான் வந்து எடுத்து தொடச்சி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்கிற அந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அப்பப்போ வீடு மாப் போடுறப்ப மாப்பில் தான் வந்து அதை தொடச்சி விடுவேன். என்ன தான் நம்ம மாப்பிள்ள வீடாகட்டும் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன இடமாகட்டும் நம்ம என்ன தான் மாப்பிள்ள தொடச்சோம் அப்படின்னாலுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கையில் தொடச்சி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி இந்த செவுத்தோரத்தில் குட்டியாக வந்து இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துலலாம் வந்து அந்த மடக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துலலாம் வந்து எப்பவுமே அழுக்கு படிஞ்சு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கையிலேயே வந்து மூளை முடுக்கு எல்லாமே ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டேன். அப்போ தான் வந்து அந்த குட்டி குட்டி தூசு அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். கிச்சன் அப்படிங்கிறதுனால எப்பவுமே குட்டி குட்டி தூசெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கையிலேயே ஒரு டைம் தொடச்சி விட்டோம் அப்படின்னா நாளைக்கு மாப்பிள்ளை மட்டும் தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி காலையிலே ஏர்லியாக பார்த்த வேலை என்ன அப்படின்னா இந்த நாலு ஷெல்ஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்துட்டு சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டாச்சு. ஸ்கூல் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். ஸோ எல்லா வெசல்ஸுமே எடுத்துட்டு இந்த நாலு ஷெல்ஃபில் நல்லா சோப் போட்டு கழுவி விட்டாச்சு. அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்ச கப்பு கைப்பிடி உடஞ்ச கப்பு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதாவது ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒன்று சில்வர் ஒன்று வந்து செராமிக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி உடஞ்சிருச்சு. அண்ட் இந்த செராமிக் பவுல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த கூடையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து லைட்டாக அந்த கைப்பிடிக்கிட்ட விரிசல் விட்ட மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை எங்கேயுமே தூக்கிட்டு போக போகிறது இல்லை அதனால் அந்த இடத்துலேயே இருக்க போகிறதுனால விரிசல் விட்டுருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிலேயே வந்து போட்டு வச்சுட்டு இந்த செராமிக் பவுலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூடி கிடையாது. ஸோ அது மூடி இல்லைன்றதுனால உப்பு வந்து போட்டு வைக்க முடியாது. அதை தூக்கியும் போட முடியாதுன்றதுனால கத்தி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம வச்சுருக்க நைஃபு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஆனால் அடுத்து நான் பார்த்த வேலை என்ன அப்படின்னா இந்த கண்ணாடி பக்கத்தில் இருக்க இந்த ரெண்டு ஷெல்ஃபுமே கழட்டி நான் வந்து ஈர துணி வச்சு தொடச்சு. நான் வந்து வாஷ் பண்ணேன் அப்படின்னா அடுத்தது காஞ்சி அது வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் ஈர துணி வச்சு தொடச்சேன். அதையுமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். தம்பி நல்லா வந்து தூங்கிட்டு இருக்கா. ஏன்னா 1 மணிக்கு தான் எண்ட்ரிப்பான். இன்றைக்கி பாப்பாலாம் இருந்ததுனால அந்த டைமுக்கு தான் தூங்கியிருக்கான். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா போய் ஸ்டெப்ஸ் எல்லாம் மாப் போட்டு வந்துட்டேன்.
ஏன்னா வீடு வலிக்கணும் அப்படின்னா ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து மாப் போடுவேன் இல்லைன்னா கழுவி விடுவேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் மாப் போட்டு முடிச்சுட்டு இந்த புது பெட்ஷீட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். புதுசை எப்போவுமே வந்து சோப் பவுடரில் போட்டு நல்லா ஊற வச்சு துவைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கலர் உடனே போயிடும். ஸோ நான் வந்து புது ட்ரெஸ் எப்போவுமே வந்து லைட்டாக சோப் போட்டு துவைக்கிறதோட சரி ஊரெல்லாம் வைக்க மாட்டேன். அதனால் அந்த புதுசாக இருக்க அந்த பெட்ஷீட்டை மட்டும் கையில் துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சாரியும் வந்து அதை ரெண்டையும் வாஷிங் மிஷினில் போட முடியாது அப்படின்றதுனால கையில் துவைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு காஞ்சிட்டு இருந்த துணியுமே கையோடு எடுத்துகிட்டு வந்து மடிச்சிட்டேன். ஸோ ஒரே நாள்லேயே இவ்வளோ வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விசேஷம் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே நாளில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு நாளையோடையே எனக்கு போயிடும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவே நிறையா வேலை மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஆனால் இன்னுமே எனக்கு வேலை நிறையா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாதி வேலையை முடிச்சிட்டேன். ஏன்னா இன்னும் பெட்ரூமில் வந்து ஒரு ரெண்டு ஷெல்ஃப் போல் இருக்குது, அதிலலாம் குட்டி குட்டி டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன், அதுவும் எடுத்து தூசி தட்டு எடுத்து வைக்கணும். அந்த வீடு மாப் பண்ணணும், பூஜை பொருள்லாம் கழுவணும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பாதி வேலையை முடிச்சிடும் அப்படின்னா அடுத்து நாளைக்கு பாதி வேலையை முடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் வந்து நான் எந்திரிச்சு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடு மாப் போட்டேன் அப்படின்னா கூட போதும் தம்பி தூங்குற டைமில். ஏன்னா பெருசாக எனக்கு வந்து வேலை இருக்காது. இன்றைக்கே அந்த ஒட்டடை அடிக்கிறது, ஃப்ரிட்ஜு, அந்த டிவி யூனிட் அது எல்லாமே லைட்டாக தொடச்சி வச்சிட்டேன் அப்படின்றதுனால பெருசாக வேலை இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில், அடுத்த நாள் காலையில் வந்து ஏன்னா நைட்டு வந்து என்னால் அவ்வளோதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இருந்தது அப்படின்னே சொல்லணும். அதுக்கு மேலே எனக்கு வீடியோ எடுக்க கூட எனர்ஜி இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உடனே போய் தூங்கியாச்சு. நேரமாகவே வந்து பார்த்திங்கன்னா தூங்கியாச்சு. இவ்வளோ வேலை செஞ்சேன் அப்படின்றதுனால நல்லா படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வாஷ் பண்ணி நல்லா பளபளபளன்னு இருக்குது. எப்பவும் போல் நான் வந்து நாளே முக்கால் அப்படிங்கும் போது எந்திரிச்சேன். சில நாள் நாளே முக்காலுக்கு எழுந்திருப்பேன், சில நாள் 5 மணிக்கு எழுந்திருப்பேன் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுக்காக. நான் வந்து இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, டைம் இப்போ 5:30 அப்படின்னு ஆகுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 5:25, 5:30 அந்த டைமுக்குள்ளே 5:25 to 5:30 அந்த டைமுக்குள்ளே தான் நான் வந்து விளக்கேற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறோம் அப்படின்னா அந்த 21 நாள் மட்டும் மாங்கு மாங்குன்னு 3:30 எழுந்திரிச்சு நம்ம வந்து குளித்து சாமி கும்பிட்டு மறுபடியும் மதிய நேரத்தில் படுத்து தூங்கினா எனக்கு அந்த டேவே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு 1 வீக் அந்த மாதிரி தான் பண்ணேன், 4 மணிக்கு 4:30 அந்த மாதிரிலாம் எழுந்திரிச்சேன். எனக்கு அது செட்டே ஆகலை. எப்பவுமே என்னோடய டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5 மணி அப்படி நம்ம வெள்ளிக்கிழமை இல்லை ஹேர் வாஷ் பண்ணணும், சாரி வியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி 4:30 அவ்வளோதான். அப்படி மிஞ்சி மிஞ்சி போச்சு அப்படின்னா 1 நாள் 2 நாள் எந்திரிக்கணும் அப்படின்னா 4:30 எந்திரிக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த ரொட்டீனை என்னோட லைஃப் லாங் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை ட்ரை பண்ணியிருக்கேன். நம்மளோட வ்ளாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், காலையில் எந்திரிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும், சாமி கும்பிட்டு நம்மளோட வேலையை பார்க்கணும். ஸோ அதை வந்து ரொட்டீனாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 4 மணிக்கெலாம் நான் வந்து 1 வீக் ஃபுல்லாக எழுந்திரிச்சு பார்த்தேன். அந்த மாதிரிலாம் நிறையா வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து செட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தையெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிடும், 1 வாரம் எந்திரிக்கிறோம், அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி பூஜை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 21 நாள் நம்ம செய்யும் போது ஆக்சுவலாக அது வந்து நம்மளோட பாடிக்கு நம்மளோட நேச்சருக்கு ஃபுல்லாக நமக்கே வந்து பார்த்திங்கன்னா பழகிடும். நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பழகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் நம்மளுக்கே செய்ய தோணும். பூஜை பண்ணுறோம் அப்படின்றதுனால காலையில் டைமில் ரொம்ப வந்து பாசிட்டிவாக அப்படியே ரொம்ப அமைதியாக காமாக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்சி போயிடும். அதனால் டெய்லியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். 21 நாள் முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து அந்த மாதிரி செய்யணும்னு தோணும். ஸோ அதுவே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா ஏதாவது நம்ம வந்து ட்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து கொண்டு வர முடியும். எதுவுமே ட்ரை பண்ணாமல் நான் வந்து ட்ரை பண்ணேன் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி நமக்கு தான் தெரியும். ஸோ என்னோட மைண்ட் செட் வந்து பூஜை அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பயப்படுவேன், கரெக்டாக செய்வேன். அதனால் நான் வந்து என்ன நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி 21 நாள் பூஜை வந்து நான் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு, ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. என்ன தான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கனால ஒரு மாதிரி ஈரமாக ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஊதுபத்தி போல் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் நம்ம இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கே எழுந்திரிச்சாச்சு. கரெக்டாக அவங்க அப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சான். அப்புறம் எப்படியும் அவனை சமாளித்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பியாச்சு, இல்லைன்னா அழுதுகிட்டே இருப்பான், அவங்க அப்பாவை போகவே விடமாட்டான். இப்போ ஒரு 7-8 நாளாக லீவு அப்படின்றதுனால நல்ல பாப்பா தூங்கியாச்சு, எழுந்திரிக்கிறதே இல்லை காலையில் நேரத்துலலாம். ஸோ நான் எழுப்புனேன் அப்படின்னா வந்து எந்திரிக்க மாட்டான். அதனால என்னோட அடியல் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்கேன், அவன் போய் எழுப்புனா அப்படின்னா எந்திரிப்பா, 2 டைம் அக்கா அக்கான்னு கூப்பிடுவான். எந்திரிக்கல அப்படின்னா அடுத்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்திரிச்சிருவான். ஸோ அவன் வந்து அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எழுப்பிக்கிட்டு இருக்கான். அவளையும் வந்து பார்த்திங்கன்னா எழுப்பி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று நான் செஞ்ச வேலைக்கு வந்து என்னால் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு வந்து டவுட்டாக இருந்தது. பட் பூஜை செய்யணும் அதனால எந்திரிக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, மூட நம்பிக்கை இல்லை. ஸோ கடவுள் நம்பிக்கை அப்படின்னா நம்ம வந்து இப்படிலாம் பண்ணோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பூஜை இந்த பூஜை அப்படி இப்படி பண்ணோம் அப்படின்னாலாம் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கடவுள் மேலே நம்பிக்கை உண்டு. ஏன்னா ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஒன்று செய்கிறோம், எனக்கு வந்து இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நான் வந்து இதை செய்கிறேன் எனக்கு பதிலாக நீங்கள் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு டைம் நமக்கு நடந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுவாங்க கடவுள் வந்து சாமி அப்படின்றவங்க. அதுவும் இல்லாமல் நம்ம மனசாட்சி தான், நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எது நடந்தாலும் அது கடவுள் நமக்கு நல்லதாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கும், கரெக்டாக நான் டெய்லியுமே பண்ணுவேன். நான் வந்து ஏர்லியாக எழுந்திரிச்சு என்னோட பூஜையை முடிச்சுட்டு என்னோட சமையல் வேலையுமே ஞாயிற்றுக்கிழமை கூட சீக்கிரமாக முடிஞ்சிருது. ஸோ இதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ காலையில் வந்து பாப்பாவும் எழுந்திரிச்சு வந்தாச்சு. அந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூதுபத்தி வந்து பற்ற வச்சதுக்கு பாப்பாவும் எழுந்திரிச்சு வந்து, அம்மா கிச்சன் நல்லா இன்றைக்கி வாசனையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்து இது வரைக்கும் கிச்சன்லலாம் ஊதுபத்தி வச்சதே இல்லை, இன்றைக்கி வச்சோம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஃபீலாக இருந்தது. சமைக்கிற வரைக்குமே அந்த ஊதுபத்தி நின்று எரிஞ்சிட்டு இருந்தது ஃபுல்லாக. இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சுட்டு சைட் பை சைட் வந்து ஆயிலெல்லாம் இல்லை அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வைக்கிற வேலை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் தம்பியும் பாப்பா அவங்களாம் வந்து தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் தம்பி கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டு இருக்கான். காலையில் நல்லா நம்ம இளன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருப்பான். இளன் பாட்டு பாடு, பாட்டு பாடு, பாட்டு பாடு, இங்கே வா. அண்ட் இந்த மாதிரி சின்ன குக்கரில் நம்ம வந்து சாதம் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி நிறையா போயிடுச்சு அப்படின்னா தண்ணி வெளியே வந்து தெறிக்கும் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டு மாதிரி வைப்போம் இல்லைங்களா பாத்திரம் வைக்கிறதுக்கு, அதை வந்து எடுத்து மேலே வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வெளியே வரான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டம்ளர் தான் சாதம் வைப்பேன் எனக்கும் பாப்பாக்கும் ஒரு நேரத்துக்கு அப்படிங்கும்போது, ஏன்னா அவளுக்கு வந்து மதியத்துக்கு அதை கொடுத்துட்டு காலையில் நான் வந்து இட்லி தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குக்கரில் வைக்கும்போது தண்ணி வெளியே வந்துடுது. அதனால் நான் வந்து இது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படின்னா அந்த தண்ணி அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா முட்லி முட்லி விட்டுட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி. இந்த டைமுக்கு நான் வந்து மறுபடியும் ஒரு டைம் வீடு கூட்டி விட்டுட்டேன். ஏன்னா பாப்பா போன உடனே தம்பி தூங்குவான், அந்த டைம்ல ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு வீடெல்லாம் தட்டி விட்டு கூட்டி விட்டுட்டேன் அப்படின்னா எந்திரிச்சிருவான். அதனால பாப்பா போறதுக்கு முன்னாடியே வீடெல்லாம் பெருக்கி விட்டுட்டேன் அப்படின்னா அடுத்தவ போன உடனே தம்பியை தூங்க வச்சுட்டு வீடு நான் மாப் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு ரெடியாக பக்கெட் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெசல்ஸ் காலையில் நம்ம சமைச்ச வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து நைட்டு வந்து நிலக்கடலை சட்னி அரைச்சிருந்தேன், அதுவுமே வந்து எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சு. நேரமாகவே இட்லி வந்து செஞ்சுருக்கேன். அண்டு நான் வந்து இந்த குட்டி குட்டி பீரோ அந்த கதவு நிலவுக்கால் ஜன்னல் அது எல்லாமே தொடச்சிட்டு கையோடு வீடு வலிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காட்டன் துணியை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அக்கேஷன் டைமில் தான் பண்ணாதான், மற்ற டைம்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் அப்படின்னே தோணாது. இந்த ஜன்னல் பீரோவுக்கு கீழே இருக்க இடம் அந்த மாதிரி கட்டில் அந்த மாதிரி இருக்க இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அக்கேஷன் டைமில் தான் வந்து எனக்குலாம் தொடங்கணும்னே தோணும். அதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா தோணவே தோணாது. ஸோ அது தோன்றப்பே தொடச்சிடலாமே அப்படின்ற மாதிரி தான். அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 மேலேயே ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கதவுக்கிட்ட இருக்க இந்த சின்ன சின்ன கேப்லலாம் அழுக்கு இருக்கணும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து அந்த ஈர துணி வச்சு தொடச்சி விட்டாச்சு. பாப்பா வந்து ஃபுல்லாக அந்த கதவுல கிறுக்கி வச்சுருப்பான். அண்ட் பீரோ இந்த பீரோ இந்த சைடில் அண்ட் பீரோக்கு கீழே தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோடு கோடாக மடக்கு வந்த மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஈர துணி வச்சு தொடச்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி நம்ம வீடு வந்து கீழே ஈர துணி வச்சு தொடக்கிறோம் அப்படிங்கும் போதே அந்த நம்ம சைடில் என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அது எல்லாமே தொடக்கலாம் அப்படின்னு தோணும். கண்டிப்பாக நம்ம மாப்பு வந்து போட்டு வீடு தொடக்கும் போது மாப்பு வச்சு இந்த எந்த பொருளையும் தொடக்க மாட்டோம். பட் நம்மளாலாம் கீழே வந்து உட்காந்து வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ஜன்னல் கம்பி அந்த ஏரியாலாம் மட்டும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் மாப் போட்டு தொடச்சிடலாம் வீடு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜன்னல் கம்பி அது எல்லாமே வந்து தொடச்சிட்ருக்கேன். உள் ரூமில் இருக்கிற ஜன்னல்லாம் தொடச்சாச்சு. இதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடக்கணும். ஏன்னா தம்பி எந்திரி கொடுத்துக்குள்ள என்னோட எல்லா வேலையும் முடிக்கணுன்றதுனால அவசர அவசரமாக செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் நேற்றே எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 மணி அப்படிங்கும் போதே அடுத்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் ஃபுல்லாகவே என்னோடய வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்னோடய வேலை அப்படின்னா வீடெல்லாம் மாப் போடுறது, வீட்டுக்குள்ளே
இந்த மூணு ரூம், கிச்சன் ரூம் ஹால் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா மாப் போட்டாச்சு. நேற்றுக்கே நான் ஸ்டெப்ஸும் க்ளீன் பண்ணிட்டேன். பால்கனி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. பால்கனி மட்டும் நான் வந்து மாப் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா போதும். இந்த ஜன்னல் இந்த ஏரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக க்ளீனாக இருக்குது. ஸோ வீடே வந்து இந்த மாதிரி அக்கேஷன் டைமில் பார்க்க பளபள பளபளன்னு இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீலாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன் டைம் க்ளீனாக இருக்குது அப்படின்னா வீட்டில் எந்த இடத்த பார்த்தாலும் அப்படியே க்ளீனாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மேட்டு கொஞ்சம் துணி அது வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருக்கேன். நேற்றுக்கே வந்து பெட்ஷீட் துவைக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து என்னால் துவைக்கவே முடியல. அது வந்து ஊறவும் வைக்க முடியாது, அதனால் தம்பி விடவே இல்லை. ஸோ இன்னைக்கு காலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து துவைச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டுட்டு வந்திருக்கேன். பாத்ரூம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் துணி துவைக்கும் போது பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சிடலாம் மறுபடியும் ஒரு டைம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து துணியை ஊற வச்சுருக்கேன், பட் கையில் துவைக்க முடியுமா என்னன்னு தெரில. மேட்டை வந்து கையில் துவைச்சிருவேன், மீதி இருக்க துணியை கையில் துவைக்க முடியுமா இல்லை மிஷினில் போடுவேனான்னு தெரில. சரி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எப்படியாவது ஒன்று துவைச்சிடணும்ல, மிஷின்லேயோ கையிலையோ அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு வந்தாச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம துணி துவைக்க முடியாது. ஒரு பக்கெட் சேர்ந்தது அப்படின்னா நான் வந்து துணி துவைச்சிருவேன் அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து துடைக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பாடா இதுக்கு மேலே வேலை இல்லைடா சாமி, ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்துலாம் வேலை செய்ய மாட்டேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்வேன். ஏன்னா எல்லா வேலையும் நான் தான் செஞ்சாகணும், வேற யாரும் செய்ய போகிறது இல்லை. ஸோ நான் ரெஸ்ட் எடுத்து செஞ்சேன் அப்படின்னா தான் எனக்கு டயர்டாகாமல் நான் செய்ய முடியும். அதனால் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் மொபைல் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். ஒரு அரை மணி நேரமே பக்கமாக ஆகும் மொபைல் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை பாத்திரம்லாம் நான் வந்து வாஷ் பண்ணும் மதியத்துக்குள்ள பாப்பா வரத்துக்குள்ள. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லைங்களா. இப்போ ஒரு 11 o'clock உள்ளதான் இருக்கும், ஒரு 10:30 அப்படிங்கும் போது தான் டைம் இருக்கும். ஏன்னா 10 மணிக்கே நான் வீடு மாப் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பால்கனி மாப் போட்டுட்டு துணியெல்லாம் ஊற வச்சுட்டு வந்து வந்துட்டேன். ஸோ ஒரு 10:30 அந்த டைமுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பூஜை பாத்திரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட கிளீனிங் ரொட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோடது எப்படி இருக்கும்